அரியலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் முந்திரி மரங்கள் சேதமடைந்துள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டிமடம் அருகே உள்ள அகரம் கிராம விவசாயிகள் முந்திரியை பிரதானமாக சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் முந்திரி மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளது. சுமார் 250 ஏக்கர் நிலப்பரப்பளவில் உள்ள முந்திரி, மா, பலா உள்ளிட்ட மரங்கள் சூறாவளி காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். அகர கிராமத்தை சுற்றி மழை பெஞ்சதுனால சூறாவளி காற்று அடிச்சதுனால இந்த ஏரியாவில் இருக்கிற 500 ஏக்கருக்கு மேலே வெறும் முந்திரி தான் விவசாயம் பண்ணுறோம். முந்திரி, மா, பலா மூணு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தனை சூறாவளி காற்றுனால அடித்து வேரோடு சாஞ்சி போச்சு. இதனால் எங்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் இழந்து விட்டது. இதனுடைய இழப்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 கிட்ட இழப்பீடாச்சு. இன்னும் 5 வருட காலங்களுக்கும் இந்த இழப்பீடு அப்படியே தான் தொடரும். இனிமேல் புது மரங்களை வச்சு எங்களால் விவசாயம் பண்ணி திரும்ப அந்த ஈல்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப காலங்களாகும். இதனால் அரசு தயவு கூர்ந்து எங்கள் மேலே நிவாரண தொகையோ இழப்பீடோ கொஞ்சம் வழங்குமாறு கேட்டுக்கொள்வோம். அகரத்தில் வந்து 250 ஏக்கருக்கு குறைவா மேல் பாதிப்படைஞ்சிருக்கு. 75 குடும்பத்துக்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏழை விவசாயிங்க. 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கருக்கு மேலே யாருக்கும் கிடைக்காது, ஒரு சில பேரை தவிர. அதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் கேள்விக்குறியாக இருக்குது. தமிழக முதல்வரும் மாவட்ட ஆட்சியரும் இங்கே விசாரணை செய்து இந்த ஏழை குடும்பங்களுக்கு நிதி உதவி ஆதாரம் செய்து எங்களை வாழ வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.